பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமன ஆணை உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணையானது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்றவர்களுக்கு இந்த பணி நியமன உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். கடந்த 2010 ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த 2011 ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. 2012 ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவியை பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து பணி நியமனத்துக்காக ஆசிரியர்கள் 10 ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். இந்நிலையில் ஆசிரியர் நியமனத்துக்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையை மாற்றி போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் என 2018 ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் 2023 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனடுத்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தங்களுக்கு முன்னுரிமை அளித்து தனி நியமனம் வழங்கக்கூடி 410 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2017 ஆண்டு பாதியில் கைவிடப்பட்ட ஆசிரியர் தேர்வு நடைமுறை மீண்டும் தொடர்ந்து தகுதி மற்றும் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி மனுதாரர்கள் 410 பேருக்கும் விரைந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. மேலும் போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018 ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் அமல்படுத்தி இருக்க வேண்டுமே தவிர அதற்கு முந்தைய காலத்தில் துவங்கப்பட்ட தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது எனவும் உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியாளர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.